வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல பார்க்க போறது ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம், தேங்காய் பால் சாதம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து நல்ல ஒரு பெரிய தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா பூ திருவி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் வாசனை பொருட்கள் கொஞ்சம் வந்து சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை துண்டுகள், ஒரு 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே வந்து இந்த தேங்காய் பூ கூட போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை வந்து தேங்காய் பாலாக நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். அப்புறம் இதிலே வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் கலந்து செய்யும்போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இது ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு 4 வந்து பட்டை துண்டுகள், அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சோம்பு. இப்போ இது எல்லாமே வந்து இந்த நெய்யில் வந்து நல்லா பொரியட்டும். ஒரு செகண்ட் ஸ்டவ்ல இருக்கட்டும். இது பாருங்க வியூஸ், இதையெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் போட்டு நம்ம ஒரு பொன்னிறமாக ஆகிற வர நம்ம வறுத்துக்கிடணும். இது முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் போடலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இது பாருங்க, இது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். முந்திரி பருப்பு வந்து இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நான் வந்து 3 வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு இப்படி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப நீங்கள் நைஸாக கட் பண்ணிங்கன்னா அது எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்காது. இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அந்த தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பொடி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா 1 ஸ்பூன் வந்து போடணும். ஏன்னா இதில் வந்து வாசனைக்கு வந்து இந்த இஞ்சி பொடி பேஸ்ட் நல்லா அதிகமாக போட்டாலும் இந்த சாதத்துக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. இங்கே பாருங்கள், அந்த வாசம் நல்லா சூப்பராக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம பச்சைப்பொடி அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் பார்த்திங்களா, அதனால தான் தேங்காய் பால் கூட நான் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து கூட கொஞ்சமே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இதுக்கு வந்து தக்காளி வந்து அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி வந்து போட்டது தெரியாத அளவுக்கு இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி அதிகம் போட்டுட்டிங்கன்னா அது இந்த பிரியாணி மாதிரி ஸ்டைலுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லேசாக வதங்கினாலே போதும். இப்போ இதை எப்படி ஸ்டவ்வில் 1 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் வியூஸ், நான் வந்து இப்போ வந்து இந்த பவுலுக்கு வந்து ஒரு பவுல் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னக்கட்டியே ஊற போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இது கூட ஆட் பண்ணிடலாம். நெய்யில் வந்து இந்த ரைஸை வந்து நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நம்ம இதில் போட்டு வறுத்து போட போகிறோம். இப்போ இந்த ஆயில் இந்த நெய்யில் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 1 நிமிஷம் வந்து இதிலே இருக்கட்டும். இதில் இப்படி லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மீதி தண்ணி பாலெல்லாம் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ வந்து இந்த அரிசி வந்து இதில் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பவுலுக்கு வந்து நான் இப்போ வந்து 1.5 பவுல் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ இதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து தேங்காய் பால் இருந்தது. இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இன்னும் வந்து ஒரு அரை பவுல் பாதி பவுல் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க போய் இந்த அளவுக்கு நம்ம தண்ணியும் பாலும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் கொஞ்சம் கம்மியான அளவு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ரெண்டு டம்ளரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் இதுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக உள்ள ரைஸில் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக அது நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு நீங்கள் குக்கரை மூடதுக்கு முன்னாடி உப்புலாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு விசில் விடுவோம். ரெண்டு விசில் விட்டாச்சுன்னா போதும், நமக்கு வந்து சாதம் கரெக்டாக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்து சாதம் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் குழவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கரெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் ரெடி. இது வந்து நீங்கள் எம்டி சால்னாவோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கும் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதனோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். அதை பார்த்து நீங்கள் எம்டி சால்னாவும் ரெடி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் சாதமும் வச்சு சாப்பிடுங்க. ஓகே வியூஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.